நம்ம முதலமைச்சர் சாப்பிட்டு தாங்க உங்க வீட்டுக்கே வருது இஜிப்புட்டு வெங்காயம். அந்த இஜிப்புட்டு வெங்காயத்தை நீங்க சாப்பிடுங்க. எகிப்து வெங்காயம் என்பதை கூட தன்னுடைய வாயால் தெளிவாக சொல்ல தெரியாமல் இஜிப்புட்டு வெங்காயம் இஜிப்புட்டுலேருந்து வருது நீங்க சாப்பிடுங்க. இது கூட இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அமைச்சர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்க எப்பா பத்திரிகையாளர்களா கண்டிப்பா ஆளுக்கு ஒரு வெங்காயம் சாப்பிட்டு போங்கப்பா அப்படிங்கிறார். இந்த அளவுக்கு மோசமான அமைச்சர்கள் முட்டாள்கள் கூத்தாடிகள் கோமாளிகள் நம்மை ஆட்சி செய்து கொண்டு ஊரெல்லாம் பார்த்து கேலி கூத்து அடிக்கிற மாதிரி தான் அவங்க கூத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டிலேயே நாவடக்கத்திற்கு பெயர் போனவர், ரொம்ப நேர்மையானவர், நியாயத்தை மட்டுமே பேசக்கூடியவர் ஹெச் ராஜா சொன்னார் ஹைகோர்ட்டாவது அப்படின்னார். நானும் நாலு பின்ன போனோங்க பின்னாலதாங்க இருக்கு. நாங்கள் உங்களுக்கு அதிகார செயர்களை சுத்தம் செய்து வைப்போம், நீங்கள் அழுங்காமல் குளுந்தாமல் வந்து அமர்வீர்கள். போய் உட்கார்ந்தானா துரத்தி விட்டாங்க. ஏய் அக்யூஸ்ட் பையா எந்திரா அப்படின்னா 1935 சொன்னான் நான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறேன், யூதர்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. 2019 சொல்கிறான் அமித்ஷா நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம், முஸ்லிம்கள் பயப்பட வேண்டியதில்லை. முதல்ல ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பரிய வைக்க வேண்டும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். ஜாக் அமைப்பிலிருந்து முன்னாபாய் போன் பண்ணி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக பொதுக்கூட்டம் என்று சொன்னவுடன் ஆஹா இனிமே மோடி கண்டிப்பாக இதை பின் வாங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு இறைவனுடைய அருளால் உள்ளத்தில் ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால் வாட் கைண்ட் ஆஃப் இஷ்யூ இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி இஷ்யூ, பிரச்சனைகளை தவிர்த்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இதில் தனக்கென்ன ஆதாயம் என்று நினைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை எடுத்து நம்ம முன்னெடுத்து செஞ்சால் நமக்கு என்ன ஆதாயம், இதனால் நமக்கு என்ன பெரிய பேர் கிடைக்கும், என்ன விளம்பரம் அடையும் என்றெல்லாம் ஒரு பக்கமும் உண்மையாக போராடுவதற்கு மறுபக்கம் இருந்தாலும் தன்னை அரசியல் ரீதியாக பெரும்பாலும் சுத்தமாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் மார்க்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய ஜாக் அமைப்பு இன்றைக்கு சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கின்ற அளவிற்கு ஒரு பெரும் திரளை கூட்டி நாடு ஒரு மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கும் போது எகிப்து வெங்காயம் என்பதை கூட தன்னுடைய வாயால் தெளிவாக சொல்ல தெரியாமல் இஜிப்புட்டு வெங்காயம் இஜிப்புட்டுலேருந்து வருது நீங்கள் சாப்பிடுங்க என்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு அமைச்சர் சொல்கிறார். அட உண்மையை தாங்க சொல்கிறேன், நம்ம முதலமைச்சர் சாப்பிட்டு தாங்க உங்கள் வீட்டுக்கே வருது இஜிப்புட்டு வெங்காயம், அந்த இஜிப்புட்டு வெங்காயத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையில் இருக்கும் பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு. நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் என்ன செய்வார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது நம்முடைய தாயார் உம்முல் முஃமினீன் சொன்னார்கள் முதலில் மிஸ்வாக் செய்வார்கள் தன்னுடைய வாயில் மோசமான வாடை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சபை நாகரிகம். இது கூட இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அமைச்சர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்க எப்பா பத்திரிகையாளர்களா கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு வெங்காயம் சாப்பிட்டு போங்கப்பா அப்படிங்கிறார். ஒரு சபையில் வெங்காயம் தின்னா என்னங்க ஆகும்? இந்த அளவுக்கு மோசமான அமைச்சர்கள் முட்டாள்கள் கூத்தாடிகள் கோமாளிகள் நம்மை ஆட்சி செய்து கொண்டு தான் எடுத்த கொள்கையை என்னவானாலும் இதை இந்த மக்கள் மீது திணித்துவிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த சிஏஏ என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை குடியுரிமை திருத்த சட்டத்தை நம்மீது அமல்படுத்தியதற்கு பின்னால் வெகுவாக இங்கு கருத்துரிமையும் வெகுவாக இங்கு பேச்சுரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, கடுமையாக பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 1933 என்று ஜேக்கப் லிண்டன்தெல் என்கின்ற ஒரு மாணவன் ஜெர்மனியை சேர்ந்த மாணவன் ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு நின்றான். இதே மாதிரிதான்ப்பா நாங்க அங்க இருந்தோம். எங்க இருந்தோம்? ஹிட்லர் படையங்களை துவம்சம் செய்த போது நாங்கள் அங்கிருந்தோம். ஹிட்லரின் படைகள் இதே மாதிரி எங்களை சொன்ன போது 1935 சொன்னான் There is nothing to worry about Jews. நான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறேன். 1935 சொன்னான் நான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறேன், யூதர்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. 2019 சொல்கிறான் அமித்ஷா நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம், முஸ்லிம்கள் பயப்பட வேண்டியதில்லை. அப்ப அந்த பையன் ஒரு பதாகையா வச்சுக்கிட்டு நிக்கிறான். We have been there. இதே மாதிரி தான் நடந்துச்சு, நாங்க அப்ப அங்க இருந்தோம் என்றான். உடனடியாக அந்த மாணவனை பிடித்து உடனடியாக அவனை டிபோர்ட் செய்து உடனடியாக அவனுடைய விசாவை கேன்சல் செய்து அனுப்பி வைத்தார்கள். கருத்து சுதந்திரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே. ஏடா இது சொன்னது ஒரு குத்தமா நியாயமாத்தானடா பண்றீங்க? ஊரெல்லாம் பார்த்து கேலி கூத்து அடிக்கிற மாதிரி தான்டா உங்க கூத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஊரெல்லாம் பார்த்து, எங்க நான் சொல்றேன் ஒரு விஷயம்,
சுர்ஜித் என்கின்ற, ஏன்னா இவனுக்கு இதை சொன்னது ரொம்ப பொத்துக்குச்சு இவருக்கு, இவருக்கு அவ்வளோ பொத்துக்குச்சு. நாங்கள் அங்கே இருந்தங்க இதே மாதிரி தாங்க நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அந்த மாணவனை பிடிச்சி அவனுடைய விசாவை கேன்சல் பண்ணி நாடகத்தை அனுப்பிச்சு விட்டான். நான் என்ன கேட்குறேன், சுர்ஜித்துங்கிற ஒரு குழந்தை இருந்துச்சு, பச்சை புள்ள, இதே தமிழ்நாட்டில் தமிழர்கள் நாம், ஒரு பச்சை புள்ள உள்ளே விழுந்துருச்சு குழிக்குள்ள. துவா செய்யாத தாய்மார்கள் இருக்கிறோமா, துவா செய்யாத தெரிஞ்சா நேரில் போகணும், தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தூரமாக இருக்கிறவங்க கூட நேரில் போனாங்க, இன்னமும் ஏதோ பார்த்துருக்குறோமா, பழகிருக்கிறோமா, பேசியிருக்கிறோமா, தெரிந்திருக்கிறோமா, அறிந்திருக்கிறோமா, அவங்க பிரசவத்தில் பக்கத்தில் நின்னோமா, அவங்க உலகாமல் இருக்கும்போது பக்கத்தில் நின்று பார்த்தோமா, எதுவும் தெரியாது. இந்த மனிதாபிமானம் நம்மை உந்தி தள்ளியது. ஊர் பேர் தெரியாத குழந்தைக்காக சதா பிரார்த்தனை செய்தோம். இரவில் நடுராத்திரிகளில் எழுந்தெல்லாம் ஃபேஸ்புக்கை செக் செய்தோமா இல்லையா, ஐயோ குழந்தை பிழைச்சிருச்சா தெரியலையேன்னு. அப்படிப்பட்ட மனிதாபிமானம் மிக்க நாம் தான் இந்த கிழட்டு பையன் மோடி 5 செகண்ட் தடுக்கி விழுந்து எந்திரிச்சாங்க, ஊர் உலகமே சிரிச்சு ஐயோ அப்படியே செத்துற மாட்டானான்னு சொல்லிச்சு. உங்களுக்கு பொத்துக்குச்சா, நீங்க அவ்வளவு நல்லவங்களா? நியாயத்தை தானடா சொல்றான், நியாயத்தை பேசும் இந்த நாட்டில், நீதியை பேசும் இந்த நாட்டில், மனிதாபிமானத்திற்கு பெயர் போன இந்த நாட்டில் ஒரு வயதான கிழவன் தடுக்கி விழுந்தா இவன் செத்தே போயிட்டா நல்லா இருக்குமே என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு அந்தரி சந்தரியாக நாராசமாக இந்த நாட்டை கிழித்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மீது நீங்கள் சர்வாதிகாரத்தை திணிக்காதீர்கள், கருத்துரிமையை பறிக்காதீர்கள் என்று சொன்னால் கோபம் வருகிறது. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி ஒரு இஸ்லாமியன் பேசுவதற்கு ஆக தகுதியானவன். காரணம் என்னவென்றால், இந்த உலகில் இந்த மனிதரை நேசிப்பதை போல் யாரும் நேசித்துவிட முடியாது என்று தாமஸ் கேரலைல் சொன்னார். மோஸ்ட் ஃபேமஸ் மென் கிரியேட்டட் ஆர்ம்ஸ் லாஸ் எம்பயர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் பட் நாட் மோர் தென் மெட்டீரியல் பவர்ஸ் விச் ஆஃபன் கிரம்பிள்ட் அவே பிஃபோர் தேர் ஓன் ஐஸ் பட் திஸ் மேன் மூட் நாட் ஒன்லி ஆர்ம்ஸ் லாஸ் எம்பயர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் பட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் ஆஃப் தேதன் இன்ஹாபிட்டட் வேர்ல்ட் அண்ட் மோர் தென் தட் என்று சொன்னார் தாமஸ் கேரலைல். மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த மாமன்னன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்கிறார். ஒரு கிராமப்புறத்து அரபி வந்து தனக்கான உரிமையை எப்படி கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரின் கண் அசைவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கண் அசைத்தால் போதும், அந்தரி சந்திரியாக பிரித்தெடுத்து விடுவார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகை விட்டு பிரிந்ததற்கு பின்னாலும் நபிகள் நாயகம் என்று எவன் சொன்னாலும் அவனுடைய கழுத்தில் தலை தங்காது என்று சொன்னார் உமர் ரதியல்லாஹுவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அளப்பரிய காதலை கொண்ட மக்கள் சபையில் இருக்கிறார்கள். வந்து கேட்கிறார், ஒரு பாலியான ஒரு பழைய துணியை அல்லாஹ்வுடைய தூதரின் கழுத்தில் போட்டு இழுத்து கேட்கிறார், எனக்கான உரிமையை கொடு என்கிறார். மக்கள் கொந்தளித்து எழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், Therein freedom of speech, freedom of expression was delivered. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமைதியாக இருங்கள், அவருக்கு வேண்டியதை கொடுங்கள் என்றார்கள். அதற்குத்தான் சொல்கிறேன், இந்த சமூகம் கருத்துரிமை பற்றியும் பேச்சுரிமை பற்றியும் பேச தகுதியான ஒரு சமூகம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப பாவம், டயர்டா, ரொம்ப கஷ்ட காலத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நேரா ஒருத்தர் வந்து, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு முடிவு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்குன்னு உட்காந்து இருக்கும்போது வரம் இப்போ ஏன்டா வந்த, ஏதோ ஒரு கடுப்பில் இருக்கும்போது சொல்லிட்டார், ஏதோ ஒரு கடுப்பில் இருக்கும்போது அடிச்சு துரத்தி அடிச்சிட்டாங்க உமர் ரதியல்லாஹு. ஆனால் அல்லாஹ்வுடைய பயம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வாஸ் தேர் இன் இஸ்லாம் அண்ட் இட் வில் பி ஸ்டில் தேர் இன் பி இன் இஸ்லாம். இஸ்லாத்தில் அது என்றைக்கும் இருக்கும். அதை உணர்த்தும் விதமாக உமர் ரதியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். ஏதோ நிலையில் ஏதோ பதட்டத்தில் உன்னை இப்படி செய்து விட்டேன், இந்தா இந்த சாட்டையை இப்படி மீண்டும் என்னை அடித்துவிடும், மறுமையில் என்னை குற்றம் பிடித்து விடாது என்றார். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வில் ஆல்வேஸ் பி டெலிபர்ட் இன் இஸ்லாம். அந்த அடிப்படையில் தான் கருத்துரிமையை பற்றியும் பேச்சுரிமை பற்றியும் இஸ்லாமியர்கள் அதிகம் பேச தகுதியானவர்கள். ஆர்டிகல் 19 சப்செக்ஷன் 1 தான், ஆல் சிட்டிசன் ஷல் ஹேவ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்று இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. 1860 ஐபிசியில் 124A இருக்கு செடிஷனுக்கு. செடிஷன் என்றால் தேச துரோகம். ஆனால் ஒரு கம்பேரிசன் மட்டும் கரெக்டாக இருக்கு, அன்றைக்கும் இதே தேச துரோகம் என்று சொல்லி கைது செய்யப்பட்டவர்களும் இன்றைக்கும் தேச துரோகிகள் என்று கைது செய்யப்படுபவர்களும் தொடர்ந்து யார்தான்? அன்றைக்கும் 1860 இந்த ஐபிசி ஆங்கிலேய காலத்திலிருந்து இருக்கு. 1860 124A கொண்டு வந்து you have been booked under sedition என்றார்கள். அன்றைக்கும் இதே சாக்சி மகாராஜ் சொன்னான். சாக்சி மகாராஜ் என்கிற எம்பி, மதரசாஸ் ஆர் பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் என்றார். மதரசாஸ் ஆர் பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம். எஸ் இட் இஸ் இன் ஃபேக்ட் ஆப்வியஸ்லி மதரசாஸ் ஆர் பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம். இந்த வார்த்தையை எங்களை நோக்கி சொன்னவன் ஆங்கிலேயன்.
மதரசாஸ் ஆர் பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம். ஒரு மிடர் தண்ணீர் இறங்க கூடாது. ஆங்கிலேயன் கல்வி நமக்கு வேண்டாம், ஆங்கிலேயனின் இங்கிலீஷ் நமக்கு வேண்டாம். எதிர்த்து கிளர்ந்தெழுங்கள், அவர்களுடைய அதிகாரத்தை உடைத்தெறியுங்கள். நீங்கள் சுதந்திர இந்தியாவை பார்க்கும் வரை உங்களுக்குள் நிம்மதி இருக்க கூடாது என்று சொன்னது மதரசாக்கள். அந்த மதரசாவை பார்த்து மதரசாஸ் ஆர் பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் என்றான். அவனை எதிர்த்து எந்த வழக்கும் இதே ஆர்டிகிள் அதே இதே 124A இதே 19 வந்து சப்செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக போனால் ஒரு ஸ்டேட் ஆக்ஷன் எடுக்கலாம். எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் வரம்பு மீறி பேசினான்னா இதே 19 சப்செக்ஷன் 2 அவனுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். சாக்ஷி மகாராஜை நோக்கி எந்த சட்டமும் பாயவில்லை. எஸ்வி சேகர் சொன்னான் பொம்பளைங்கள்லாம் பெரிய பெரிய பதவிக்கு வரதா இருந்தால் என்ன ஊடகவியாளர்கள் பெண்கள்லாம் பத்திரிகையில் வேலை செய்கிற பெண்கள்லாம் யார் கூடயாவது படுத்தால் தான் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும்னா, அப்போ நீங்கள் இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை நீ தப்பாக பயன்படுத்திட்டேன்னு அவனுக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் பாயலை. எல்லாத்துக்கும் மேலே ஹெச் ராஜா சொன்னார், இந்த நாட்டிலேயே நாவடக்கத்திற்கு பெயர் போனவர், ரொம்ப நேர்மையானவர், நியாயத்தை மட்டுமே பேசக்கூடியவர். ஹெச் ராஜா சொன்னார், ஹைகோர்ட்டாவது அப்படின்னார். நானும் நாலு பின்ன போனோங்க, பின்னால்தாங்க இருக்கு. அப்போ அவர்களுக்கு உடனே அவரு அங்கே போய் நிறைய முக்கம் வாங்கினாங்க. அங்கே நடந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா போய் இவன் போய் அங்கே போய் அட்வொகேட் சேரில் உட்காந்து உடனே அட்வொகேட்டுங்களா ஏந்தி நீயே ஒரு அக்யூஸ்டு நீ கிட்ட சேரில் வந்து உட்காந்தனோடனே அவனை எழுப்பி பிரச்சனையாயிருச்சு. அப்புறம் உட்கார எந்திரிக்க மாட்டேன். இவனுக்கு இதே வேலை, சீட்டு பிடிக்கிறது தான் வேலை. சீட்டு எங்கேயாவது போய் முதல்ல எவனாவது சுத்தம் பண்ணி வைப்பான். என் தாத்தன் அஹமதுல்லாஷா மதராசி சுத்தம் செய்து வைப்பான். என் பாட்டன் ஃபத்தேஹ் முகமது சுத்தம் செய்து வைப்பான். என் தாத்தா முகமது ஹசன் சுத்தம் செய்து வைப்பான். என் தாத்தா மக்கான் கானும் மஹபூப்தீனும் தூக்கு மேடையிலேறி உனக்கு சுத்தம் செய்து வைப்பான். கழுத்தை அறுத்துக் கொண்டு உனக்கு சுத்தம் செய்து வைப்பான். திப்பு சுல்தான் இஸ் ஃபார்மிங் அன் இன்ஃபார்மடபிள் ஃபோர்ஸ். தி எக்ஸாம்பிள் விச் திப்பு சுல்தான் இஸ் ஷோயிங் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். என் தாத்தன் திப்பு சுல்தான் உங்களுக்கு எதிர்த்து போரிடுவான். நாங்கள் உங்களுக்கு அதிகார சேர்களை சுத்தம் செய்து வைப்போம். நீங்கள் அழுங்காமல் குளுந்தாமல் வந்து அமர்வீர்கள். போய் உட்காந்தானா துரத்தி விட்டாங்க. ஏய் அக்யூஸ்ட் பையா எந்திரா அப்படின்னாங்க. எந்திரிச்சிருந்தா எனக்கு அப்படியெல்லாம் உள்நோக்கம் இல்லைங்க, நான் பாக்குறேன் நீ எனக்கு அப்படிலாம் உள்நோக்கம் இல்லைங்க. கோர்ட்ல கெஞ்சிரா நான் அப்படிலாம் உள்நோக்கம் இல்லை அப்படிலாம் பேசுறேங்க. உடனே நீதிமன்றம், நீதிமன்றம் சொன்னது யாரையும் தண்டிக்கும் எண்ணம் நமக்கு இல்லை, தவறை திரிந்து விட்டால் ஒத்துக்கலாம். 47 பேரை விடுதலை பண்ணுங்களேண்டா. சிறை கம்பிகளுக்கு பின்னால் 24 ஆண்டுகளுக்கு மேலாக வாட்டி வதைக்கப்பட்டு ஒவ்வொரு பெருநாள் வரும் பொழுதும் இந்த பெருநாள் ஏன் வருகிறது இறைவா என்று சொல்கிறார்களே, இந்த பெருநாள் ஏன் வருகிறது என்று போராடுகிறார்களே. நம்மெல்லாம் இட்ஸ் எ டைம் ஆஃப் ரிஜாய்சிங். நம்மெல்லாம் ரீயூனியன். ஒவ்வொரு பெருநாள் வரும் பொழுதும் ஆஹா நம்ம அவங்களை பார்க்க போறோம், நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் நினைக்கிறோம். ஒவ்வொரு பெருநாள் வரும் பொழுது இந்த பெருநாள் ஏன் தான் வருகிறதோ, என்றைக்கு என் தகப்பனை பார்ப்பேன், என்றைக்கு என் கணவனை பார்ப்பேன், என்றைக்கு என் அண்ணனை பார்ப்பேன் என்று சிறைவாசிகள் கதறுகிறார்களே. இதே ஹெச் ராஜாவிற்கு படைந்து சென்ற நீதிமன்றம், யாரையும் தண்டிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லும் நீதிமன்றம், ஆம் ஏதோ சொல்லிவிட்டேன் வேகத்தில் என்று சொன்னவுடன் அவனை விடுவிக்கும் நீதிமன்றம், 47 இஸ்லாமிய சிறைவாசிகளை வாட்டி புதைத்தெடுக்கிறீர்களே, என்றைக்கு இந்த மாதிரி ஒரு பெருந்து பெரிய மனசு பண்ணி அவங்க விடுதலை பண்ண போறீங்க? முஸ்லிம்களுக்கு என்றால் தெர் இஸ் நோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். முஸ்லிம்களுக்கு என்றால் தெர் இஸ் நோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து முஸ்லிம்களுக்கு நிராகரிக்கப்படுகிறது என்ற போது முஸ்லிம்கள் ஒன்றை கட்டாய பாடமாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு நெடுக்க தியாகத்தையும் வீரத்தையும் வீர மரணங்களையும் இந்த உலகத்திற்கு கொடுத்து எங்களுக்கு மிஞ்சிய ஒருவன் வீரத்தில் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறோம். ஆனால் சமீப காலமாக நரேந்திர தபோல்கர் 2013 இதே மாதிரி தான் அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்திருந்தார். 2013 August 20 சுட்டுக் கொல்லப்பட்டார். கோவித் பன்சாரே 2015 February 16 சுட்டுக் கொல்லப்பட்டார். எல்லாம் பெரும்பாலும் அதில் மேக்சிமம் ஆதிக்க வர்க்கத்தை அதிகார வர்க்கத்தை பாசிஸ்டுகளை எதிர்த்ததை விட அதில் பெரும்பான்மையாக முஸ்லீம்களுக்கு சாதகமாக அவர்கள் செயல்பட்டார்கள். நியாயமாக குரல் எழுப்பினார்கள். நடுநிலைவாதிகளைத்தான் அவர்கள் மிரட்டி பார்க்கிறார்கள். கோவித் பன்சாரே கொல்லப்பட்டார், நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டார், கல்புர்கி 2015 கொல்லப்பட்டார், கௌரி லங்கேஷ் 2019 December 5 கொல்லப்பட்டார். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடுநிலையாளர்களாக இருந்து எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் அவர்கள் கூட சொன்னார்கள், மாலன் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசி மாறிட்டார், வேற வழி இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். குல் இன்கான ஆபா உக்கும் ஓ அபுனா உக்கும்
وعشيرتكم وأزواجكم وإخوانكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட போது, உங்களுக்கான வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்ட போது, நீங்கள் ஒடுக்கப்பட்ட போது, நீங்கள் நசுக்கப்பட்ட போது, அல்லாஹ்வுடைய பாதையில் களம் காண வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்ட போது, ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் ஐயோ பெத்தவங்க இருக்கிறாங்க இது விட்டு எங்க போறது, அபனாவுக்கும் ஐயோ பிள்ளைங்க இருக்கிறாங்களே இதை விட்டு எங்க போறது அல்லாஹ்வுடைய பாதையில போராட்டத்துக்கு, அசுவாஜுக்கும் ஐயோ பொன்னடி பிள்ளைங்க இருக்குது எங்க போறது, அபனாவுக்கும் ஐயோ பிள்ளைங்க இருக்குதே, அஷீரத்துக்கும் ஐயோ குடும்பங்கள் இருக்குதே, இஹ்வானுக்கும் ஐயோ பிரதர் சகோதரர்கள் இருக்கிறார்களே, அம்பால நிக்கதரஃப்து மோஹா ஐயோ தேங்கி போயிடுமே, நாயில நாய வியாபாரத்தை யார் பார்க்கறது, ஓ திஜாரத்தும் தக்ஷவுன கசாதகா தேங்கி விடுமோ என்று நீங்கள் பயப்படுகின்ற வியாபாரம், ஓ மசாக்கின தரதோனஹா ஆஹா அழகா இப்பதானே கட்டி முடிச்சேன் இப்ப போய் நான் எங்க போறது, இவையெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் களம் இறங்குவதை விடுத்தும், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போராடுவதை விடுத்தும், இறைவனின் பாதையில் நீங்கள் உயிர் கொடுப்பதை விடுத்தும் உங்களுக்கு தடையாக இருந்தால் ஃபதரப்பசு நீங்கள் காத்திருங்கள், ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வரும் வரைக்கும் காத்திருங்கள் என்கிறான். நமக்கான களம் தயாராகிவிட்டது, நமக்காக நடுநிலையாளர்கள் சிந்திய ரத்தங்கள் போதும், இன்னும் இன்னும் ஜாக் வீரியமாக எழுந்து வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க உலக வரலாற்றுல மாணவர்களுடைய போராட்டம் தான் வரலாற்றை புரட்டி போட்டிருக்கிறது, சர்வாதிகாரத்தை நொறுக்கி இருக்கிறது, உலக வரலாறு அதுக்கு சான்று. எல்லா நாடுகளிலும் மாணவர்களுடைய போராட்டம் அதிகார வர்க்கத்தினுடைய அடிமுடியை பிடித்து இழுக்கிற ஒன்றாக இருக்கிறது, பிடரி மயிரை ஆட்டி வைக்கிற ஒன்றாக மாறி இருக்கிறது மாணவர்களுடைய போராட்டம். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலையுமே மாணவர்களுடைய போராட்ட வரலாறு அப்படி ஒரு ஆழமான வரலாறாக மக்கள் மெச்சி முத்தம்